ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம் சோசியல் சயின்ஸ் புக்கிலேருந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிராஃபி, தென் எக்கனாமிக்ஸ், அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். 6th to 10th புக்கிலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அதில் வந்து இது 11th பார்ட். ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. தென் இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா, உலர் மின்கலம் தயாரிக்க பயன்படுவது வந்து என்னென்னா, மாங்கனீசு டை ஆக்சைடு தான் வந்து உலர் மின்கலம் தயாரிக்க பயன்படுவது. தென் அடுத்து ப்ளீச்சிங் தூள் தயாரிக்க பயன்படுவது வந்து என்னென்னா, மாங்கனீஸு. ப்ளீச்சிங் தூள் வந்து எதிரிலேருந்து செய்கிறாங்கன்னா மாங்கனீஸ்லேருந்து தான் செய்கிறாங்க. தென் அலுமினியத்தின் தாது வந்து என்னென்னா பாக்சைட். அலுமினியத்தின் தாது வந்து பாக்சைட். தென் கருப்பு தங்கம் எனப்படுவது என்னென்னா நிலக்கரி. அதுக்கப்புறம் வந்து இந்த நிலக்கரியின் வகைகள்னு பார்த்தோன்னா, பீட்டு, லிக்னைட்டு, பீட்டுமனஸ், ஆந்த்ரசைட் சொல்லிட்டு இருக்குது 4 வகைகள். ஸோ நான் இதில் பீட் மிஸ் பண்ணிட்டேன். தென் அடுத்து இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா, ஆக்சுவலி டார்ஜிலிங்கில் வந்து 1897 வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இங்கே கரெக்டாக தெரியலை. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1897 டார்ஜிலிங்கில் தான் ஃபஸ்ட்டு வந்து முதல் நீர்மின் நிலையம் வந்து துவங்கியிருக்காங்க. தென் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, யுரேனியம், தோரியம் இந்தியாவில் எங்கு எடுக்கப்படுகின்றனன்னு பார்த்தோன்னா, ஆரவல்லி மலைத்தொடர் பகுதியில் தான் வந்து, அதாச்சும் ராஜஸ்தானில் தான் வந்து யுரேனியம் தோரியம்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. தென் அடுத்து கேரள கடற்கரையில் உள்ள கனிமம் வந்து எதுன்னா மோனோசைட், அதாச்சும் தோரியம் அப்படின்ற வந்து கனிமம் தான் வந்து எடுக்கிறாங்க கேரள கடற்கரையில். தென் வேளாண்மையின் வகைகள் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, பழமையான வேளாண்மை, தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை. ஸோ இந்த மாதிரி வேளாண்மையின் வகைகள்னு பார்த்தோன்னா 4 வகைகள் இருக்குது. தென் அடுத்து அதிக மழை பெறும் காடுகள் பின்பற்றப்படும் வேளாண்மை வந்து எதுன்னா, பழமையான வேளாண்மை தான் வந்து அதிகமாக மழைப்பொழிவு இருக்கிற இடத்துல வந்து உபயோகப்படுத்துவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இதனை அடுத்து பழமையான வேளாண் முறையின் உள்ளூர் பெயர்கள் வந்து என்னென்னா, ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு பெயர் இருக்கும் விவசாயத்துக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அசாமில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜூம்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ அசாமில் வந்து ஜூம்னு சொல்லுவாங்க, ஒடிசாவில் வந்து பொடுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து ஆந்திர பிரதேசத்துலேயும் வந்து பொடுன்னு தான் சொல்கிறாங்க. அசாம், ஜூம், ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேசம் ஒன்று தான் பொடுன்னு சொல்லுவாங்க, வேளாண் முறையான பேர் அது. அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாசான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொன்னம், கேரளாவில் வந்து பொன்னம்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. தென் அடுத்து பார்த்தோன்னா, உலகின் அரிசி விளைவிக்கப்படும் மிகப்பெரிய பரப்பு எதுன்னா தென்னிந்தியாவில் தான் அரிசி விளைவிக்கப்படும் மிகப்பெரிய பரப்புன்னு கேட்டால் தென்னிந்தியா தான். தென் அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு கண்ட ஆண்டு வந்து எப்போன்னா 1977 வந்து தன்னிறைவு நம்ம கண்டிருக்கோம் அரிசி உற்பத்தியில் மட்டும் இந்தியாவில். தென் தீவிர வேளாண்மை எனப்படுவது இந்த என்னென்னா தன்னிறைவு வேளாண்மை தான் வந்து தீவிர வேளாண்மை சொல்லுவாங்க, ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும். தென் அதே மாதிரி வந்து பரந்த வேளாண்மை எனப்படுவது என்னென்னா வணிக வேளாண்மை. ஸோ தன்னிறைவு வேளாண்மைக்கு வந்து தீவிர வேளாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு நேமும் இருக்குது, அதே மாதிரி வணிக வேளாண்மைக்கு வந்து பரந்த வேளாண்மை அப்படின்ற ஒரு நேமும் இருக்குது. ரெண்டுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. தென் அடுத்து தோட்டப்பயிர்கள் எவைன்னு கேட்டோன்னா, காஃபி, ரப்பர், தேயிலை, இதெல்லாம் வந்து தோட்டப்பயிர்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து இதில் பார்த்தோன்னா, ஒரு பயிர் சாகுபடிக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னா, ஒரு பருவத்தில் அல்லது ஒரு வருடத்தில் ஒரு பயிரை விளைவிப்பது தான் வந்து பயிர் சாகுபடிக்கான எக்ஸாம்பிள்ஸ். தென் அதே மாதிரி வந்து இரு பயிர் சாகுபடிக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, ஒரு வருடத்தில் ஒரே நிலத்தில் இருமுறை விளைவிப்பது. ஸோ இது வந்து இரு பயிர் சாகுபடிக்கான எக்ஸாம்பிள்ஸ். மேக்ஸிமம் வந்து கரும்பு வந்து இரு பயிர் சாகுபடிக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும், ஏன்னா வந்து ஒரே வருஷத்தில் வந்து 2 டைம் கூட பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி வந்து பல பயிர் சாகுபடிக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னா, ஒரே நிலத்தில் பல்வேறு பயிர்களை ஒரே வருடத்தில் விளைவிப்பது வந்து பல பயிர் சாகுபடிக்கான எக்ஸாம்பிள். தென் காரிப் பருவம் எது அப்படின்னா, ஜூன் டு நவம்பர் வந்து காரிப் பருவம். இதெல்லாம் வந்து இந்த விவசாயத்துக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. காரிப் பருவம் அப்படின்றது வந்து என்னென்னா ஜூன் டு நவம்பர். அதே மாதிரி வந்து ராபி பயிர்கள் காலம் அப்படின்னா வந்து நவம்பர் டு மார்ச். தென் சையத் பயிர்கள் காலம் வந்து எப்போன்னா மார்ச் டு ஜூன். ஸோ மூணுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. காரிப் பருவம்னா ஜூன் டு நவம்பர்,
ராபி பயிர்கள்னால் நவம்பர் டு மார்ச், சையத் பயிர்கள்னால் மார்ச் டு ஜூன். ஸோ அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம்னா, உலக நெல் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் வந்து என்னென்னா செகண்டில் இருக்கும். உலக நெல் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் வந்து செகண்ட் பொசிஷன். தென் ஒவ்வொரு புரட்சிக்கும் வந்து ஒரு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றியும் நம்ம இதில் பார்த்துடலாம். புரட்சியில் பார்த்தோன்னா பசுமை புரட்சி வந்து என்ன ரீசனாக வேளாண் உற்பத்திக்காக தான் வந்து பசுமை புரட்சி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து வெண்மை புரட்சி வந்து எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா பால் பொருட்கள் அதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வெண்மை புரட்சி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளி புரட்சி, வெள்ளி புரட்சி வந்து எதனால் உருவாக்குனாங்கன்னா முட்டை மற்றும் கோழி பண்ணை டெவலப் பண்ணுறதுக்காக வெள்ளி புரட்சி உருவாச்சு. பொன் புரட்சி, பொன் புரட்சின்றது வந்து தங்க புரட்சி. தங்க புரட்சி வந்து எதனால் உருவாக்குன்னா பழங்கள் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வந்து பொன் புரட்சி உருவாச்சு. தென் மஞ்சள் புரட்சி அப்படின்றது வந்து என்னென்னா எண்ணெய் வித்துக்களை வந்து உற்பத்தியோட எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகமாக ஆக்கிறதுக்காக வந்து மஞ்சள் புரட்சி உருவாச்சு. நீல புரட்சின்றது வந்து என்னென்னா கடல் பொருட்களோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீல புரட்சி உருவாச்சு. ஸோ இந்த புரட்சிஸ் எல்லாம் வந்து நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க, ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் கரும்பு உற்பத்தியின் பிறப்பிடம் எதுன்னா இந்தியா தான். ஸோ கரும்பு உற்பத்தியின் வந்து பிறப்பிடம் வந்து எதுன்னா இந்தியா. அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்த்தோன்னா, ஜான்சியை கைப்பற்ற உருவாக்கப்பட்ட ஆங்கிலேய படையின் தலைவர் வந்து யாருன்னா சர் ஹாக்ராஸ் அப்படின்றவங்க தான் வந்து ஜான்சியை கைப்பற்ற உருவாக்கப்பட்ட ஆங்கிலேய படையின் தலைவர். அடுத்து விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட நாள் வந்து எப்போன்னா நவம்பர் 1, 1858. ஸோ விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட நாள் வந்து எப்போன்னா நவம்பர் 1, 1858. தென் புரட்சிக்கு பின் இந்திய தலைமை ஆளுநர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா இந்திய அரச பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இந்திய தலைமை ஆளுநரை வந்து இந்திய அரச பிரதிநிதின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எங்கு வெளியிடப்பட்டதுன்னா அலகாபாத் பேரவையில் தான் வந்து விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1858 நவம்பர் 1. இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா கானிங் பிரபு தான் வந்து இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர். ஸோ அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம்னா, முதல் அரச பிரதிநிதி யாருன்னா கானிங் பிரபு. ஸோ ஏன்னா வந்து அப்போ தானே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தலைமை ஆளுநர் பொறுப்பில் இருந்து அரச பிரதிநிதி அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்து விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை யாரால் வாசிக்கப்பட்டதுன்னா கானிங் பிரபுவோட தான் வந்து அவரோட பேரறிக்கை வந்து வாசித்தாங்க. தென் அடுத்து புரட்சிக்கு பின் யாரின் பெயரால் இந்தியா ஆளப்பட்டதுன்னு பார்த்தோன்னா சேம் அவங்களால தான், விக்டோரியா மகாராணின்றவங்களால தான் வந்து சிப்பாய்கள் கழகம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆட்சி ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து பார்த்தோன்னா புரட்சிக்கு பின் இந்தியாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் யாருன்னா அதுவும் அவங்க தான், இங்கிலாந்து அரசி தான். இந்திய கவுன்சில் சபையின் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து என்னென்னா இந்திய செயலாளர் 15 பேர் கொண்ட குழு தான், 15க்கும் மேற்பட்டோர் கொண்ட குழு தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து எவ்வளோன்னா 22. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு பார்த்தோம்னா 22 மொழிகளை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதில் நம்மளோட தமிழ் மொழியும் ஒன்று. தென் அடுத்து இந்தியாவில் அலுவல் மொழி எது, அது எவ்வடிவத்தினை கொண்டதுன்னு பார்த்தோன்னா இந்தியாவோட அலுவல் மொழின்னு பார்த்தோம்னா ஹிந்தி. அது வந்து தேவநாகரிக வடிவத்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் அலுவலக இணைப்பு மொழி வந்து என்னென்னா ஆங்கிலம். ஸோ அது வந்து அலுவலக இணைப்பு மொழி தான் தவிர அந்த 22 மொழியில் வந்து ஆங்கிலம் கிடையாது. ஸோ அது உங்களுக்கு க்வெஸ்சன் டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினம் வந்து நவம்பர் 19 தான் வந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினம். இந்திய மொழி வாரியாக பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா 1956. இது யார் பிரித்தாங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து சிலை வச்சுருக்காங்க இல்லையா, சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள், அவங்க தான் வந்து இந்தியா மொழி வாரியாக வந்து தனித்தனியாக வந்து மாநிலங்களாக பிரித்தாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அந்த சிலையை பற்றி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சிலை எதுக்காக வச்சுருக்காங்கன்னா ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக தான் அந்த சிலையே வச்சுருக்காங்க. 600 ஃபீட்டில் 3000 crore செலவு பண்ணி. ஸோ அது கரண்ட் அஃபேரில் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.